ஆத்மரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவுக்காக பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளை, பிரபஞ்ச தேவனால் புரட்டப்பட்ட 167 இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களிலே 35வது பகுதியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். மார்க்கு 1:44, ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னால், ஒரு குஷ்டரோகி சொஸ்தமாகிறான். அந்த குஷ்டரோகி வந்து இயேசு கிறிஸ்துவை தன்னை காண்பிக்கிறான், நான் சொஸ்தமானேன்னு சொல்லி. அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் இது, அதாவது நீ உன்னை, இதில் நீங்கள் லூக்கா 5:14 பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ அவர்கள் சாட்சியாய் காண்பித்து மோசே கட்டளையிட்டபடி பலி செலுத்த சொல்லப்பட்டது. ஸோ இந்த மோசையின் காலத்தின்படி என்ன நடக்குன்னு சொன்னால், ஒருத்தன் குஷ்டரோகமாக இருந்தால் அவன் போய் ஆசாரியின் இடத்துல காண்பித்து சொஸ்தமாகிவிட்டால் அவன் ஆசாரியின் இடத்துல காண்பித்து அங்கே 2 புறாக்களை கொண்டே ஒன்றை தகனித்து விட வேண்டும், இன்னொன்றை பறக்க விட வேண்டும் என்று சொல்லி மோசே கட்டளையிட்டிருந்தார். ஸோ இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து செய்ய சொல்கிறார். ஸோ இது இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் மிருகங்கள், அதாவது அந்த 7 தலைகளை பாபிலோன் ஸ்திரி, பாபிலோன் சபை, அந்த ஸ்பிரிட்டை கொண்ட ஒரு மிருகங்கள் இருக்கும். அதில் ஒரு மிருகம் அந்த நியாயப்பிரமாணத்தின் மிருகம், அதாவது நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கைவிட மாட்டோம், நியாயப்பிரமாணத்தை கைவிட்டோம்னு சொன்னால் எல்லோரும் சாபத்தை விட்டு வெளியிலே போய்விடுவார்கள். ஆகவே அந்த பாபிலோன் மனவாட்டி அவர்களை தந்திரமாக முத்திரை குத்தி வைத்திருக்கிறான். வேதத்தை அறியக்கூடாதபடிக்கு கண்களை மூடி வைத்திருக்கிறபடி அவர்களுக்கும் அது தெரியவில்லை. தாங்கள் சொல்லுகிறது என்னது, செய்கிறது என்னென்று தெரியாமல் நியாயப்பிரமாணத்தின் போதகர்களாக இருக்க விரும்புகிறார் என்ற மாதிரி அந்த வசனத்துக்கு அவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். அதாவது நியாயப்பிரமாண அநேக சட்டங்களையும் கிறிஸ்துவுக்களை செய்ய வேண்டும், அதுவும் வேதத்திலே தானே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இப்படி வித்தியாசம் தெரியாமல் அவைகளையும் செய்கிறபடினாலே அவர்கள் ஸ்டில் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி கலாத்தியரில் சொல்லப்படுகிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தின் ஒரு கிரியைகளை நீங்கள் செய்வீர்களா இருந்தாலும் அந்த நியாயப்பிரமாண சட்டத்துக்கு நீங்கள் உட்பட்டிருக்கிறபடியாலே நியாயப்பிரமாண கிரியைக்கார யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். சபிக்கப்பட்டவர்கள், சாபத்துக்கு உட்பட்டவர்கள் யாவரும் கிறிஸ்துவனுடைய கிருபையை சுதந்திரிக்க முடியாது, அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை என்றது வேதத்தின் சத்தியம். அதனால தான் நீங்கள் கவனமாயிருங்கள், கிறிஸ்துவன் உடம்படிக்கை கலப்பணம் பண்ணாதீர்கள், உங்களோட ஆத்மா அழியக்கூடாது. அவனுக்கு இந்த பொருட்கள் இந்த இதுகள் எல்லாம் பிரச்சனை இல்லை, அவன் திருட வந்தது உங்களுடைய ஆத்மாவை. ஸோ உங்களுடைய ஆத்மா அழிந்து போகக்கூடாது தான் இந்த வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறது. அதனால தான் நாங்களும் அதை எச்சரித்து பேசுகிறோம். ஸோ இங்கே நடந்த சம்பவத்தின்படி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ போய் மோசே உனக்கு கட்டளைப்பட்டபடி பலி செலுத்தண்டு. அப்போ அதிலையும் கண்டிப்பாக சொல்லி அனுப்புகிறார். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மிருகங்கள், அதாவது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளையும் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு போதிக்கிற இந்த மிருகங்களுடைய இது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி அவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுடைய பிரசங்கத்துக்கு ஆதாரமாக எடுத்து சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார் தானே நியாயப்பிரமாணத்தின் மோசை நியாயப்பிரமாணத்தை செய்ய சொல்லி என்று சொல்லி. இதை நாங்கள் தசமவாதத்தை குறித்து பேசும்போது, உபவாசங்களை குறித்து பேசும்போது, இப்படியான சில கிரியைகளை குறித்து கதைக்கும் போதெல்லாம் நாங்கள் இப்படியான உதாரணங்களை இவர்கள் எடுத்து சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார். ஆகவே சில நியாயப்பிரமாணத்தில் நல்லவைகள் இருக்கிறது, இவர்கள் அதை பிரித்தெடுத்து இது செய்யலாம் இது செய்யக்கூடாது இவர்கள் செய்கிறார்கள். நியாய ஆச்சார கிரியைகள், அதாவது ஆச்சார கிரியைகள், ஆராதனை கிரியைகள் ஒன்றுமே நம்ம செய்யக்கூடாது, அது புதிய உடம்படிக்கையில், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் இதை பயன்படுத்தும் போது சொல்லுவார்கள். ஆனால் ஒன்று நல்லாய் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரைக்கும் நல்லா மண்டையில் ஏற்றுங்க. நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் சில பேருக்கு ஏறுதில்லை வந்து, அது என்னமா என்னென்று இறங்கி போது தெரியல. சில பேட்டரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடுவே சார்ஜ் போட்டே இருக்கணும், ஏறாது, அப்படி இருக்குது. சில பேட்டரி சார்ஜ் ஏறாது. ஸோ அப்போ அடாப்டரில் போட்டு தான் அதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் அனைவரு பேருக்கு இவ்வளோ தான் சொன்னாலும் வசனத்தை பட்டி காட்டினாலும் தட்டி காட்டினாலும் புரிய மாட்டேன்றது. காரணம் என்ன, அவருடைய கண்கள் செதில்கள், பவுளை போல அவருடைய கண்கள் செதில் இருக்கிறது. ஒரு நாளைக்கு அந்த செதில்கள் விழுமன்ற நம்பிக்கையோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த செதில்கள் விழுந்து உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் கிறிஸ்துவை ஆத்மரட்சகராய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படி தான் அநேகருடைய கண்கள் திறந்தது. ஸோ அதனாலே நாங்கள் இன்னும் பொறுமையோடு அதை பேசுகிறோம். ஸோ இவர்கள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் திருப்பி சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது, இருக்க வேணும். அந்த நியாயப்பிரமாணம் இருந்தால்தான் அதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவு செய்ய வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய்தான் வந்தார், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவு செய்தார். அதனால் தான் அந்த நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரவில்லை,
அதை நிறைவு செய்ய வந்தேன் என்று சொல்லி அங்களை நான் உங்களுக்கு நிறைய காரியங்கள் கற்றுத்தந்தும் அவர் நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் ஒழித்தார், அவர் தன்னுடைய மரணத்தினாலே அதை அழித்தார், அது மாத்திரமல்ல அதை நிறைவு செய்தார். இன்றும் நியாயப்பிரமாண சட்டத்துக்கள் இருக்க நீங்கள் சாபத்துக்கு உட்பட்டிருப்பீங்கள். ஆகவே அதை விட்டு இன்னும் புதிய உடம்படிக்கை வந்துடுங்க. கிறிஸ்தன் உடம்படிக்கையை புரிந்து கொண்டு அதில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நிருபங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகிறது, தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் வேதத்தின்படி உங்களை சொல்கிறோம். ஆகவே இது அவர் இந்த இடத்துல சொன்னது இந்த பழி நியாயப்பிரமாணத்தின்படி போய் பழியை செலுத்த சொல்லி. அப்போ நீங்கள் இன்றைக்கு பழி செலுத்துறீங்களா? அதே மாதிரி இந்த தசமாவாகத்திலேயும் ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், தசமாக முறைப்படி தான் நான் தசமாக செலுத்த சொன்னார். பணமாக இல்லை, காசாக இல்லை, அது தப்பு. பணமாக செலுத்துறது பிசாசனுடைய பெரிய ஒரு தந்திரம். அதை தாண்டிலும் தசமாகத்தை கூட அவர் செலுத்த சொல்லி ஒரு கட்டத்தில் சொன்னார், அதுவும் அந்த தானியங்கள் மூலமாக. அப்பவும் அது சொன்னது காரணம் என்ன? நியாயப்பிரமாணம் அண்டையும் இருந்தது. அப்போ நியாய இப்போ தசமாகத்தை செலுத்த சொல்கிறோம் நீங்கள், அப்போ இந்த பழியையும் செலுத்தணும். ஏன்னா இங்கேயும் அது குஷ்டரோகம் மாறிட்டால், உங்களுக்கு வருத்தம் மாறிட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? போய் புறாவை வெட்டி செய்வோம். நீங்கள் ஆண்டவர் சோத்திரம் சொல்லிட்டு ஓடுறீங்கடா கண்ட அல்ல லூயா கத்திற்கு சோத்திரம் ஆண்டவர் என்னை குணப்படுத்தினாண்டே ஓடுறீங்க. அப்போ நீங்களும் என்ன செய்யணும்? உடைய புறாவை வெட்டி பழி செலுத்தணும். உங்களுக்கு என்னென்ன வருத்தம் மாறிச்சோ அவர் ஒரு வருத்தத்துக்கும் என்னென்னத்தை பழி செலுத்தணும்னு வேதத்தில் இருக்குது. குஷ்டரோகத்துக்கு இது இருக்குது, மற்ற சில பேர் புளிப்பில்லாத அப்பத்தை கொண்டு போகணும், எண்ணெயை கொண்டு போகணும், இப்படி நிறைய காரியங்கள் நீங்கள் உபாகமத்தில் படிக்கலாம். ஒவ்வொரு வியாதிகளுக்கும் வியாதிகள் சொஸ்தமானினால் அதை நீங்கள் எப்படி அதை எப்படி குற்ற நிவாரண பலிகள் செலுத்தணும், இப்படி நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வருத்தம் மாறினாலும் இயேசுவின் நாமத்துக்கு சோத்திரம் நட்டேன் ஓடுறீங்க, அப்போ நீங்களும் பழி செலுத்தணும். நியாயப்பிரமாணத்தை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பழி செலுத்தணும். உங்களுக்கு மனச்சாட்சியில் தெரியுது, அதுதான் அதுதான் வேதம் சொல்லுது. அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னு தெரியல, தாங்கள் சாதிக்கிறது என்னென்னு தெரியாது. அப்படி இருந்து நியாயப்பிரமாணம் வேணும் என்று சொல்லி சில சில காரணங்களுக்காக, சில என்ன முக்கியமாக இந்த தசமாவதில் குறி வச்சு தான், அதுவும் பணமாக இல்லை, அதையும் பணமாக கொண்டு சொல்லி புரட்டி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து குறி வச்சு. அதனால தான் பணப்பிரியரை குறித்து ஜாக்கிரதை யாருங்கன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா எல்லா தீமைக்கும் வேறு என்ன? பண ஆசை. பண ஆசை வந்துட்டு சொன்னால் எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்கிறபடியாக சாக்கடை சத்தியத்தையும் அதை அழித்து விடும். நம்ம சத்தியத்தில் வாழ முடியாமல் ஒரு கடவுளை ஒரு மதவாதியாக நாங்கள் ஆராதித்து விட்டு இந்த பூமியின் சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டு பாதாளம் செலுகிறதை தான் அந்த பாதையில் தான் அது அடையுமே தவிர நித்திய ஜீவனுக்கு கிடையாது. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து இருக்கும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது. அது அப்படி செய்யும்போது அது தப்பும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்த பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை ஆத்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டு புதிய உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் எந்த கிரியைகளுக்கும் உடன்படுறதுக்கு அனுமதி அல்ல. நியாயப்பிரமாண கிரியைகள் மாத்திரமல்ல, பகாலுடைய கிரியைகள், சுய கிரியைகள், மாற்று மார்க்கத்துடைய நம்பிக்கைகள் எதுவுமே எங்கள் நம்பிக்கையில் கலப்பணமாகுமா இருந்தால் நித்திய ஜீவனை நாங்கள் நித்திய ஜீவனுக்கு நாங்கள் நியமிக்கப்பட்ட அந்த விசுவாசம் போலியான விசுவாசத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதை எங்களுக்கு அந்த எங்களுடைய கிரியைகள் எங்களுடைய கனிகளை அதை அடையாளப்படுத்தி தருகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புரட்டப்பட்ட சத்தியத்திலே சந்திப்போம். இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம் CCM. சிலுவையே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம்.